ஹாப்பியா பாருங்க மக்களே, மத்தியான டைம் இந்த மாதிரி ஒரு ஃபுல் ரவுண்ட் கொடுத்தோம்னு வைங்களேன், வேற லெவல் ஹாப்பி ஆயிரும். பாரத் யூனிவர்சிட்டி காலேஜ் தான் படிச்சேன். பாரத் யூனிவர்சிட்டி தான் படிச்சீங்க? வீட்டுல செய்யற சாப்பாடு இன் தள்ளுவண்டிகள். டிப்ளமா ட்ரிப்ளே முடிச்சிருக்கேன். கம்பெனி வேலை கொடுத்துச்சு, நான் வேலை செஞ்சேன். கூட இருக்கிறவங்க என்ன வேலை செய்ய விடல. ஸ்ட்ரக்சர் ஓவரா இருந்துச்சு. ஒரு சூப்பரான சம்மர் மதியான வேலையில் ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் சாப்பிட்றதுக்காக, அதுவும் வெரைட்டி ரைஸ்னால் சாதாரணமாக இல்லை மக்களே, ஒரு சூப்பரான ஒரு அக்கா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்வுமன். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் மப்பேடுன்னு ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12:00 த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் இந்த ஃபுட் ஸ்டால் வந்து இந்த அக்கா போட்டிருக்காங்க. எனக்கு வந்து கிவ் அ ஹேண்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்றவங்க வந்து தே ஹவ் மெயில் மீ. அவங்க மெயில் பண்ணி கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் வாங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து அக்கா ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக யூ ஹாவ் டு டெல் யுவர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ரிவ்யூ என்ன ரிவ்யூ, அக்காவுக்கு வந்து ஒரு வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆல் ரைட், எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 kilometers டிரைவ் டு அக்கா கடை. ஸோ டைரெக்டாக அக்கா கடையில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். லெட்ஸ் கோ. மக்களே, அக்கா கடைக்கு வந்துட்டோம். சென்னை பயங்கர சூடு. இங்க பாருங்க, அக்கா கடை இஸ் ஹியர். நங்கை உணவகம், பிரிஞ்சு, தயிர் சாதம், சாம்பார் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், ஒரு சிம்பிளான மெனு தான். அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மக்களே, சுபா அக்கா இருக்காங்க. எப்போ ஆரம்பிச்சீங்க கடையை? கடை ஆரம்பிச்சு ஒரு 11 நாள். 11 நாள் ஆகுது. ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ்லாம்? போயிட்டு இருக்கா? கூட்டம்லாம் வராங்க, பரவாயில்ல. ஸோ இந்த இடத்த வந்து மறக்கவே முடியாது மக்களே. இங்கேருந்து 1 kilometerல என்னோட காலேஜ் இருக்கு, பாரத் யூனிவர்சிட்டி. என்னென்ன சாதம்லாம் போடுறீங்க? பிரிஞ்சி சாதம் போடுறோம், பிரிஞ்சி சாதம், சாம்பார், தயிர் சாதம், தயிர் சாதம், அப்புறம் வந்து தக்காளி சாதம். 4 சாதம் மட்டும் இப்போ போடுறோம். 4 சாதம் மழை டைம்ல வந்து, மழை டைம்ல மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து புளி சாதம் ஆட் பண்ணி, புளி சாதம் 5 சாதம் போடுறோம். 5 சாதம் போடுறீங்க? ஓகே. முட்டை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். முட்டை தொக்கு வச்சு, முட்டை தொக்கும் இருக்கு. இப்போ தயிர் சாதம் மட்டும்னா என்ன விலைக்கு போடுறீங்க? தயிர் சாதம்னா சாப்பிட 30, பாசனம் 35 போடுவோம். ஓகே. பிரிஞ்சி சாதம் 40 ரூபா சாப்பிட, அதே மாதிரி தக்காளி சாதம் 30, சாம்பார் சாதம் 30. ஓகே, எல்லாமே டேஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு ஆப்ஷன் இருக்கா? 50 ரூபா மிக்ஸ்டு, மிக்ஸ்டாக கொடுக்கும். 50 ரூபா கொடுத்துருவீங்களா? ஸோ மக்களே, அக்கா கிட்டேருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலாக விஷயம் என்னென்னா, இன்னைக்கு 3 ரைஸ் வந்து காலி ஆயிடுச்சு. இன்னொரு நாளைக்கு நம்ம கொஞ்சம் ஏர்லியா வந்து நம்ம வந்து ஃபுட்டை ட்ரை பண்ண போறோம். எஸ், ஸ்டே டியூன்ட். பாடு வந்து விட்டது. ஆனியன், தேங்க்யூக்கா, தேங்க்யூ. ஓகே, பாருங்க மக்களே, இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு பிளேட்டு பார்க்க முடியுமா? மத்தியான டைம் இந்த மாதிரி ஒரு ஃபுல் ரவுண்டு கொடுத்தோன்னு வைங்களேன், வேற லெவல் ஹாப்பி ஆயிரும் மக்களே. குமுதா ஹாப்பி என்னாச்சு மாதிரி, ஏன் எல்லாரும் என்ன அப்படி பார்க்குறீங்க? மக்களே, நீங்கள் எல்லாரும் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். சேஞ்ச் ஆஃப் காஸ்ட்யூம். என்ன ப்ரோ காஸ்ட்யூம்லாம் மாற்றிருக்கீங்க, அதானே யோசிக்கிறீங்க? விஷயம் வேறு ஒன்றும் இல்லை. லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ 2 ரைஸ் வெரைட்டி ரைஸ் வந்து காலி ஆயிடுச்சு, அதனால் என்னால் ஃபுல் வீடியோ கம்ப்ளீட் பண்ண முடியல. அக்கா கிட்ட என்ன சொன்னேன்னா, அக்கா ஒரு நாள் நான் சீக்கிரமாக வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கிற எல்லா வெரைட்டி ரைஸும் வாங்கி டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி செகண்ட் டே 2 நம்ம இங்கே வந்திருக்கோம். அக்கா வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் பிரிஞ்சு, புளி சாதம், அதுக்கப்புறம் லெமன் ரைஸ், தக்காளி சாதம், சாரிப்பா தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க, ஒரு பிளேட் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். இது கூடிய வந்து சைட் டிஷ் வந்து நமக்கு அப்பளம் இருக்குது, அதுக்கப்புறம் தயிர் சாதத்துக்கு வந்து நமக்கு மோர் மிளகா, எக்கு வந்து 15 ரூபீஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக வாழைக்காய், வாழைக்காய் வறுவல்னு சொல்லலாம், வாழைக்காய் தவா ஃப்ரைன்னு சொல்லலாம், அதுவும் வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், ஐ வாண்ட் டு ட்ரை வித் சாம்பார் ரைஸ். எனக்கு சாம்பார் ரைஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்களேன், சாம்பார் சாதம், அதாவது இந்த அளவுக்கு சாம்பாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி இவ்வளோ பசுமையாக இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது? கொல கொலன்னு இருக்கிற ஃபுட்டு எல்லாமே பேபி ஃபுட்டுன்னு வாங்க. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தள தலைன்னு, அதாவது கொல கொலன்னு இருந்தாலே அது வந்து பேபி ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஒரு அப்பளத்தோட ஆடே ஆ
கர்நாடகாவில் வந்து இதை பிசி பெலி பாத்ன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஊரில் வந்து இது சாம்பார் சாதம். சீரியஸாக சொல்கிறேன், இது மட்டுமே ஒரு பிளேட் வாங்கி சாப்பிடலாம். தம்பி உனக்கு சாம்பார் சாதம் பிடிக்கும்ல, அருமையாக இருக்கும். பாருங்கள் மக்களே, ஊர்கா மாங்காய் ஊர்கா அக்கா கொடுக்குறாங்க. மாங்காய் ஊர்காவை தயிரோடு வச்சு சாப்பிட்லாம், பட் நான் சாம்பாரோடு வச்சு ஊர்காவோட. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதமும் நல்லா தள தளன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மிளகாவோட ஒரு கடி தயிர் சாதம். இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்றதே இல்லைப்பா. வெயில் டைமுக்கு இந்த சாதம் ரொம்ப ரொம்ப நல்லது. தயிர் சாதம் இட்ஸ் ஆல்வேஸ் வெரி குட். நெக்ஸ்ட் வந்து தக்காளி சாதம். இங்கே பாருங்களேன், தக்காளி சாதம் அடடே நல்லா உதிரியாக இருக்குது. தக்காளி சாதம் நல்ல தக்காளி சாதத்தில் இஞ்சியோட வாசனை இருக்குது, நல்லாயிருக்கு. வீட்டில் செய்கிற சாப்பாடு இன் தள்ளுவண்டி கடை, இது வந்து வெளியில் ஹோட்டலில் செய்கிற சாப்பாடு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புளி சாதம். புளி சாதத்துக்கு இங்கிலீஷில் வந்து டைகர் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. பா டைகர் குமார்னு ஒருத்தர் இருந்தார்ப்பா, புளி சோறு நிறைய சாப்பிடுவார். அந்த மாதிரி புளி சாதம் பாருங்களா, தொக்கு பஞ்சகருவோடு வச்சிடலாம். அப்படியே பேக் பண்ணி செம்மையாக இருக்குவா. ஜான்சல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு இல்லைன்னா நீங்கள் வெஜிடபிள் பிரியாணின்னு கூட சொல்லுங்க. பாருங்களேன் மீல் மேக்கர் எல்லாமே போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. தயிர் வெங்காயம், தயிர் வெங்காயம் வந்து இவங்க ரொம்ப தண்ணியாக தராமல் இந்த மாதிரி தயிரோட வெங்காயம் லைட்டாக ஸ்டிக்கியாக தராங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே மீல் மேக்கர் அப்படியே உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து. விஷயம் என்னென்னா அக்கா வந்து இப்போது வெஜ்ஜு தள்ளுவண்டி கடை வச்சுருக்காங்க. நான்வெஜ் கடை வச்சாங்கன்னா இந்த பிரிஞ்சு இருக்குல்ல இதில் வந்து கொஞ்சம் சிக்கனை போட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மசாலாலாம் போட்டாங்கன்னா பிரியாணி மசாலா போட்டாங்கன்னா பிரியாணி அருமையாக இருக்குது, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைன் போர்ட் நீங்கள் பார்ப்பீங்க, பாரத் யூனிவர்சிட்டி சொல்லியிருந்தேன், அங்கேருந்து ஒரு 1 kilometerலேயே இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலக காலனி. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து லொக்கேஷன் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சர்ன் இந்த இடத்துக்கு வந்துடலாம். கிவ் அ ஹேண்ட் ஃபவுண்டேஷன் இவங்க தான் வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரோ கண்டிப்பாக இந்த அக்காவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதாவது திருநங்கை அதாவது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் ஒரு சப்போர்ட்டோ இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு சப்போர்ட்டோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூ கேன் ரீச் தம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கிவ் அ ஹேண்ட் ஃபவுண்டேஷன் அவங்களோட டீடைல்ஸும் கொடுத்துருக்கேன், இந்த லொக்கேஷனும் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ஒரு வெரைட்டி ரைஸ் அதாவது 50 rupees நான் சாப்பிட்ற இந்த மிக்சட் ரைஸ் நீங்கள் தனித்தனியாக ஒன்று ஒன்று வாங்கினீங்கன்னா அது வந்து 30 rupees வரும். இது வந்து ரொம்ப ரொம்ப வர்த்தாக இருக்குது. யூ கேன் ஆல்சோ சப்போர்ட் ஹர். ஸோ லாஸ்ட்டில் வந்து அக்கா கிட்ட சில வேர்ட்ஸ்லாம் பேசணும், அதுக்கு முன்னாடி நம்மளோட பிளேட்டை நாக் அவுட் பண்ணிட்டு போகலாம். பாய்ஸ் வாங்க நம்ம நாக் அவுட் பண்ணுவோம். வாழைக்காவை சாப்பிட மறந்துட்டேன். உடனே சாம்பார் சாதத்தை கொடுத்துடணும். சுபா அக்கா நம்ம கூட இருக்காங்க. இந்த சூப்பரான நங்கை உணவகமோட பாஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட் எல்லாமே நீங்கள் தானே கப்பல் தனியாக தான் நானே பண்ணுறேன், தனியாக அவங்க தான் பண்ணுறாங்க, அக்கா தான் பண்ணுறாங்க. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் அக்கா கடை? கடை வந்து 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 2:30 முடிஞ்சிடும். 2:30 முடிஞ்சிடும். ஓகே சரி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னோட நேட்டிவ் வந்து சிதம்பரம், இருக்கிறது வந்து மப்பேன்றாங்க. நான் படித்தது வந்து பாரத் யூனிவர்சிட்டி காலேஜ் தான் படித்தேன். பாரத் யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன். டிப்ளமோ ட்ரிப்ளியும் முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து வேலைக்கு போகணும் ஆசை. வேலை நிறைய இடத்துல வேலைக்கெல்லாம் போனேன், நிறைய பேரால் வந்து தொந்தரவால் நான் வேலைக்கு போகிறதில்ல. வேலை கொடுக்கலையா இல்லை வேலை கொடுக்கல? வேலை கிடைச்சும் வந்து செய்ய முடியல, நிறைய பிரச்சனைலாம் வந்து நின்றுட்டேன். அப்புறம் வந்து கிவி ஹேண்ட் ஃபவுண்டேஷன் மூலிமா அந்த தள்ளுவண்டி கடை வச்சு கொடுத்தாங்க. அந்த கடையை வச்சு இப்போ ரன் பண்ணிட்டுருக்கேன். திறந்து ஒரு 15 நாள் ஆச்சு, நல்லா தான் போயிட்டுருக்கு. எந்த பிரச்சனை? சூப்பர். அப்போ வந்து உங்களை காட் வந்து ஓனர் ஆக்கிட்டார் ஒரு கடைக்கு. ஆமாம். இப்போ நீங்கள் வேலை கொடுக்க போகிறீங்க அடுத்து. ஆமாம். உங்களுக்கு யார் யாரெல்லாம் வேலை கொடுக்கலையோ அவங்க எல்லாருமே இதை பார்த்து ஃபீல் பண்ணும், அடடா சுபாக்கு நம்ம வேலை கொடுக்காம போயிட்டோமே அப்படின்னு அவங்க நினைக்கணும். கண்டிப்பாக. ஓகேக்கா ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி அடிக்கடி நாங்கள் இங்கே கிராஸ் பண்ணும்போது சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு போகிறோம். எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிடுங்க. எல்லாருக்கும் பாய். பாய். ஆல் ரைட், நம்ம கூட வந்து தயாம்மா இருக்காங்க. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அவங்க வந்து பாருங்கள் சைலண்ட் சாஃப்டாக பேசுகிறாங்க, ஆனால் பயங்கரமாக டான்ஸ் பண்ணுவாங்க. நிறைய வீடியோஸில் நம்ம வந்து அவங்கள பார்த்துருக்கலாம். ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கம்மா. என் பேர் தயாம்மா, இதே தான் என் ஊர். என்னென்று 40 திருநங்கை 40 பேர் இருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கிறீங்க அவங்கள? எங்கள் குரு வந்து கிருபம்மா. ஓகே ஓகே. காஞ்சிபுரம் மாவட்ட தலைவி. சரி. அப்போ இருக்கும்போது நான் வந்து ஒரு இந்தியன் டெரியன் கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணேன். கம்பெனி வேலை கொடுத்துச்சு, நான் வேலை செஞ்சேன். கூட இருக்கிறவங்க என்ன வேலை செய்ய விடலை. ஸ்ட்ராக்சர் ஓவராக இருந்துச்சு, எனக்கு வேண்டான்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு. அப்புறமா சொந்தமாக ஒரு மீன் கடை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு இந்த ஃபவுண்டேஷன் பேர் இருந்துச்சு.
கிவ் எ ஹேண்ட் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் மூலமா எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்க. சரி. அதனால என் பேத்தி இந்த கடையை ஓபன் பண்ணி கொடுத்து 15 நாளா இருக்கிறா. அது கூட நான் ஹெல்ப் பண்ணி நீங்க தான் பாத்துக்கிறீங்க. நான் தான் அவளை பாத்துக்கிறேன். என் கூட தான் இருக்கிறா. அப்ப 20 வருஷமா 15 வருஷமா 15 வருஷமா அவங்க உங்க கூட இருக்கிறாங்க. நான் தான் படிக்க வச்சேன். என் கூட தான் இருக்கிறேன். அதுக்கு எங்களை மாதிரி திருநங்கைங்க ரொம்ப பேர் வெளியே வருவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படின்னு இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ இதை இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. நிறைய பேர் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேரும் பண்ணுவாங்க. அக்கா இப்போ நிறைய பேர் வந்து உங்களை மாதிரி இருக்கவங்க நல்லா போல்டாக வெளியே வந்துட்டுருக்காங்க. அதை வந்து நாங்கள் எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் சுபா அக்காவுக்கு கொடுத்த சப்போர்ட்டும் வந்து அதுதான். அதனால் நீங்கள் இனிமேல் சந்தோஷமாக சிரிச்சுட்டே ஜாலியாக இருக்கணும். நீங்களும் அடுத்து ஒரு கடையை ஆரம்பிக்கணும். அந்த கடைக்கு நான் வந்து கண்டிப்பாக வீடியோ பண்ணுவேன். சரியா? ஓகே. இனிமேல் வந்து நீங்கள் சிரிச்சுட்டே தான் இருக்கும். மக்களே ஒரு சூப்பரான ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணோம். அண்ட் மோகன்ராஜ் பிரதர் இருக்காங்க கிவ் அ ஹேண்ட் ஃபவுண்டேஷன்லேருந்து. அவங்க தான் வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சுபாக்காவாக இருக்கட்டும் தயாமாவாக இருக்கட்டும் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கிறது வந்து ரொம்ப கம்மியான பார்ட்டு தான். அவங்களோட வழிகள் வேதனைகள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க இப்போ கேட்குறது என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு பிஸ்னஸோ இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி அது ஒன்று தான் கேட்குறாங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக நம்ம கொடுக்கணும். கண்டிப்பாக புதி மேக்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இட் வில் ஹெல்ப் தெம். கிவ் அ ஹேண்ட் ஃபவுண்டேஷன் மூலமாக அவங்க இன்னுமே நிறைய டிரான்ஸ்ஜெண்டர் அதுவும் பர்டிகுலரா திருநங்கைகளுக்கு நிறைய நிறைய உதவிகள் நிறைய நிறைய இந்த மாதிரி ஸ்டால்ஸ் அதாவது உதவிகள்னா பண உதவியை தாண்டி இந்த மாதிரி ஒரு ஸ்டால் இந்த மாதிரி அவங்களுக்கு வருமானத்துக்கு ஒரு வழி வகுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விஷனோட பிரதர் இருக்காங்க. ஏதாச்சும் சொல்றீங்களா? Thank you so much. Thank you so much. டேஞ்சர் விலாக் நீங்க ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு இனிஷியேட்டிவ்க்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்ரிவன் ப்ளீஸ் கம் ஈட் சப்போர்ட் திஸ் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். இது மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கட்டாயமாக எங்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நாங்கள் உங்களுக்கு நிறைய வாழ்வாதாரத்தை உண்டாக்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆல் டீடைல்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன். வாங்க வந்து சாப்பாடு அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சி யூ ஆல். பாய் ப்ரோ. பாய் சொல்லுங்க. பாய் 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 பாய். சி யூக்கா. பாய். ஒரு பாய் சொல்லிடுங்க. பாய் பாய்.